அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஹரிஷ். இந்த உலகத்துல நடக்கிற கேசஸ் ரெண்டு விதமா பிரிக்கலாங்க. ஒன்னு சால்வ்டு கேசஸ், தீர்க்கப்பட்ட கேசஸ். இன்னொன்னு அன்சால்வ்டு கேசஸ். நாம இன்னைக்கு பார்க்க போறது தீர்க்கவே படாத, இது வரைக்கும் மர்மமா இருக்கிற ஒரு அன்சால்வ்டு மிஸ்டரிக்கல் கேசஸ் பத்தி தாங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாரு. எங்க போறாருன்னு தெரியல, அங்கிருந்து போயிடுறாரு. வருஷங்கள் ஆகுது, நாட்கள் கடந்து போயிட்டே இருக்க அவரை காணும். ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வரவே இல்லை, ஆனா அந்த குடும்பம் மட்டும் அங்க வாழ்ந்துட்டே இருக்காங்க. அந்த தாய் இரண்டு மகள்கள் மட்டும் அவரு போனது தெரிஞ்சு சோகமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாளடைவில் அவங்க நார்மலாவும் மாறிடுறாங்க. இனிமே வரமாட்டாரு, பிரயோஜனம் கிடையாது, நம்ம வாழ்வோம்னு சொல்லிட்டு நார்மலா அவரோட துணை இல்லாமையே அந்த குடும்பத்துல ரெண்டு மகள்களும் தாயும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்மேன் வந்து ஒரு லெட்டர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வராரு. அவங்க வீட்டுக்கு வந்தா அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்குங்க. அவர் லெட்டர் கொடுக்க வந்தா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த ரெண்டு மகள்களும் அந்த அவங்களோட தாயாரும் இறந்து கிடக்காங்க. உடனே இவர் ஓடி போய் அக்கம் பக்கத்துல இருக்க வீட்டுல சொல்றாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. போலீஸும் இந்த போஸ்ட்மேன் கொன்றிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கோணத்துல விசாரிக்கிறாங்க. ஆனா அது கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகுது. ஏன் அப்படின்னா அந்த இரண்டு மகள்களும் அந்த தாயும் இறந்து போயே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுதுங்க. இறந்து போய் ஒரு வருஷமான அந்த உடல்கள் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு யாருமே பார்க்காம. இத பத்தி அக்கம் பக்கத்துல கேட்டா கொல்ல நடுங்கிற அளவுக்கு சில விஷயங்களை சொல்றாங்களாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நேத்து சாயங்காலம் கூட அந்த குடும்பத்துல இருக்க ரெண்டு பொண்ணுங்களும் வெளியே விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்க கையில ரெண்டு ரத்த பாக்கெட்டுகள் இருந்துச்சு. அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்த்தா அவங்க அம்மா பால்கனியில ஒரு மெழுகவர்த்தி எடுத்துக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. வித்தியாசமா மெழுகவர்த்தி எடுத்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு மகள்களும் ரத்த பாக்கெட்டுகளோட ரத்தம் இருக்க பாக்கெட்டோட விளையாண்டுகிட்டு இருக்காங்க. நேத்து சாயங்காலம் கூட பார்த்தேன்னு சொல்லி அக்கம் பக்கத்துல சொல்றதை கேட்டு போலீஸ்காரங்க ஒரு நிமிஷம் தகச்சு போறாங்க. எவ்வளவு ஒரு விசித்திரமான அமானுஷ்யமயமான ஒரு கதை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க அந்த ரெண்டு மகள்களும் அவங்க தாயும்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எழுதியிருக்காங்க. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நேத்து சாயங்காலம் கூட அவங்க ரெண்டு மகள்களின் ரத்த பாக்கெட்டுகளோட விளையாடுறத பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தாய் மெழுகவர்த்தியோட நடந்து போறதையும் பார்த்தேன்னு இன்னொரு வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க. இது நடந்து கிட்டத்தட்ட நிறைய வருஷங்கள் கடந்துருச்சு. இன்னுமே அந்த குந்தன் பாக் அந்த அமானுஷ்ய வீட்டை கடந்து போகும்போது நிறைய பேருக்கு அழுகை சத்தமும் ஓடம் சத்தமும் கதறல் சத்தமும் கேக்குதுன்னு சொல்றாங்க. எப்படி இது சாத்தியமாகும்? இது மட்டும் இல்ல, இந்தியாவில இன்னும் நிறைய அன்சால்வ்டு மிஸ்டரியான கேசஸ் இருக்கு. அதை பத்தி தான் இனிமே டெய்லி நம்ம பார்க்க போறோம். மீண்டும் ஒரு அமானுஷ்ய வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.